வெல்கம் டு அவர் சேனல். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளிகளில் பணி நியமனம் செய்வதற்கு நியமன தேர்வு, அதாவது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி போன ஆட்சி காலத்தில் 149 அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. சோ இந்த அரசாணையை எதிர்த்து தொடர்ந்து ஆசிரியர்கள், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இந்த மாதிரி 149 அரசாணையை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் தொடர்ந்து வந்து போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 149 அரசாணை வந்து ரத்து செய்யப்படுமா, நியமன தேர்வு ரத்து செய்யப்படுமா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு சுப்பிரமணியம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம், முதல்வருடன் ஆலோசனை நடத்தி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அந்த நியமன தேர்வு என்னும் முறையை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய வேண்டும். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் சொல்லி பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஸோ கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்க வேண்டும். ஸோ அமைச்சருடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொல்லியிருக்கிறாங்க, நம்மளும் நம்ம தேர்தல் வாக்குறுதியும் சொல்லியிருக்கிறோம். மனு முதலமைச்சருடைய அலுவலகத்தை நாங்கள் எடுத்ததை நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும் என்கிறவர்கள் தான் நாங்கள் உட்கார்ந்து அதை, ஏன்னா 2-3 டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் இதை பற்றி நாங்கள் நிறைய விவாதிச்சிட்டோம். இருந்தாலும் அது அரசு நம்முடைய முதலமைச்சர் அலுவலகம் வரை சென்று அதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டுங்கிற சூழ்நிலையை நாங்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கி கொரோனா தொற்று இருக்குது, அது வந்ததுக்கு பிறகு அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் சொல்லி மக்கள் குறிப்பாக நம்ம டெட் எக்ஸாம் எழுதின அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பளிக்கும் விதமாக அந்த ஆலோசனை நடத்தப்படும் என்பதை நிறுத்தி வச்சிருக்கோம். அதான் சொல்லணும், டெட்டு ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு, வருஷத்தில் நீ வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நடத்தி ஆகணுங்கிறத பின்பற்றி தான் நம்ம அதை நம்ம நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா பேர் எழுதினாங்க, அதை ரிப்பீட்டாக எழுதுவாங்க எத்தனை பேர் நம்ம அதை கணக்கெடுக்கணும். நீங்கள் சொன்னால் இதுக்கு முன்பு எழுதினவங்க எத்தனை பேர் பார்க்க போகிறோம். நம்ம சி அகைன் சொல்கிறேன், எல்லாமே மெரிட் பேசிஸ் தான் எடுத்த மாதிரி தான் இருக்காது பொறுத்த வரைக்குமே. அதில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தேவையா இல்லையா அப்படிங்கிறது முதலமைச்சர் உட்காந்து பேசி